ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தன்னை அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துளசி செடியும் பெருமாளும், துளசி செடியோட வரலாறு கதை இதை பற்றி பார்க்கலாம். அது உங்களுடைய பெருமையை பற்றி பார்க்கலாம். துளசி செடி வந்து கால்நேமி அப்படிங்கிற அசுர அரசனோட மகளாக பிறந்து இளவரசியாக விருந்தா அப்படிங்கிறது அவங்களுடைய பேர். அந்த மாதிரி வளர்ந்து வந்தாங்க. ரொம்ப வந்து சுபிட்சமான ஒரு பத்தினி தே கடவுள்களில் ஒரு பத்தினி தே பெண்ணாக வந்து வளர்ந்துட்டு வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக ரொம்ப பவித்திரமாக பூஜை விஷ்ணு பக்தை ரொம்ப ரொம்ப பவித்திரமாக வந்து பக்தையாக இருந்து விஷ்ணு பக்தையை ரொம்ப சாமி கும்பிடுவாங்க. அவங்களுடைய புனிதத்துக்காக வந்து அவங்க வந்து ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. அதனால ஜலந்தர் வந்து அவங்கள வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஜலந்தர் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு. இந்த பத்தினி பெண் வந்து அவங்களுடைய புனிதத்தினால ஜலந்தர் வந்து மூ உலகையும் அடக்க முடியாம ரொம்ப ஆணவம் கொண்டு திமிரா வந்து எல்லா உலகத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தாரு. அதுக்கு காரணம் வந்து இந்த துளசி தேவியோட பத்தினி தன்மை தான். கால்நேமி இளவரசியா வளர்க்கும் பொழுதே இந்த துளசி வந்து ரொம்ப பத்தினியாக இருந்ததுனால நல்ல வெற்றி பெற்றதுக்கு காரணம் வந்து இந்த துளசி தெய்வம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜலந்தர் வந்து ரொம்ப ஆணவம் பிடிச்சி போய் மூ உலகையும் அடக்கி ஆளுண்டார். இதை பார்த்த சிவபெருமானும் விஷ்ணுவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களை வந்து அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து விஷ்ணு பகவான் வந்து விருந்தா துளசி வந்து நம்மளுடைய பக்தைங்கிறதுனால அவங்கள வந்து பழிவாங்காமல் ஜலந்தரை மட்டும் பழிவாங்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தார். அப்புறம் வந்து ஒரு வழியாக துளசி வந்து துளசியோட பவித்திரத்தன்மையை வந்து விளையாடுறதுக்காக விளையாட்டாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, போரில் வந்து ஜலந்தர் மாதிரி விஷ்ணு பகவான் வந்து வேடம் போட்டுட்டு விஷ்ணு துளசி கிட்ட வரும் பொழுது ஜலந்தர் தான் வந்திருக்காருன்னு நினச்சிட்டு அவங்கள்ட்ட தொட்டு ஆரத்தி எடுக்கும் பொழுது அவங்களுடைய புனிதத்தன்மை வந்து கெட்டு போயிடுது. அப்புறம் துளசி வந்து ரொம்ப மனமுடைஞ்சு நம்ம பக்தையாக நம்ம கடவுளாக கும்பிட்ட விஷ்ணுவே நம்மளை இப்படி சோதிச்சிட்டாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஜலந்தரை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஜலந்தர் வந்து பிரிஞ்சதுனால ஜலந்தரை வந்து அழிச்சிடுறாங்க, சிவபெருமான் அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் துளசி தெய்வம் வந்து ரொம்ப முடிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஆனால் வந்து விஷ்ணு வந்து அவருடைய வரம் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப புனிதத்தன்மையாக இருக்கனால எல்லாரும் வந்து உங்களை பவித்திரமாக கும்பிடுவாங்க. துளசி இல்லாமல் என்னுடைய வழிபாடே கிடையாது, துளசி போட்டு மாலை போட்டாதான் என்னுடைய வழிபாடே புனிதமாகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. எல்லா வீட்லேயும் நீங்கள் போற்றக்கூடிய ஒரு கடவுளாக இருப்பீங்க. நீங்கள் வந்து அதிர்ஷ்டமட்ட கடவுளாக இருந்தாலும் நீங்கள் உங்களை வணங்கினவங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக ரொம்ப சுபிச்சமாக தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்கங்கிற ஆசிர்வாதமும் வரமும் வந்து விஷ்ணு வந்து துளசிக்கு வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து துளசி வந்து ரொம்ப பவித்திரமான செடின்னு சொல்லுவாங்க. துளசி இல்லாத பூஜையே பெருமாளுக்கு கிடையாது. துளசி வந்து அவ்வளோ புனிதமானது. நோய் நொடிகள் ஒரு ரெண்டு இலை பெற்று பெருமாளுக்கு வச்சாவே அவங்க அவ்வளோ பெருமாள் வந்து மனம் மகிழ்ந்து எல்லா ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் துளசி தேவி வந்து இவ்வளோ புனிதமாக இருக்காங்கன்னு பாமாவுக்கும் ருக்மணிக்குமே வந்து விஷ்ணு கிட்ட வந்து சண்டை வந்துச்சு. அப்போ வந்து விஷ்ணு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் போட்டி நிலவுனாங்க. பாமா வந்து எல்லா நகையும் வச்சு ஒரு தராசில் வந்து துளசியையும் விஷ்ணு பகவானின் நகையும் வச்சு அளக்கும் பொழுது அது ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் ருக்மணி வந்து ரெண்டு இலைய வச்ச ரெண்டு துளசி இலைகளை வைக்கும் பொழுது அது சரிசமமாக ஆனது அப்படின்னு ஒரு புராண கதை சொல்லுவாங்க, புராண வரலாறு சொல்லுவாங்க. துளசி வந்து ரொம்ப பவித்திரமான ஒரு இது. நந்தவனம் பிருந்தாவனம் அப்படின்னாவே துளசி இருக்கணும். துளசி இல்லாத வனம் வந்து அது பிருந்தாவனமே ஆகாது, நந்தவனமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் துளசி இருந்தால் அது நந்தவனம் மட்டும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து துளசி மாலைகள் வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. துளசி மாலையும் பெருமாள் போட்டு வழிபடுவார். அஸ்வமேத யாகம் 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் வந்து துளசி மாலை யார் அணிவித்து இது பண்ணுறாங்களோ அதனாலதான் நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கே வந்து துளசி மாலை போட்டுக்குவாங்க. துளசி மாலை போடுறவங்களுக்கு 1000 மடங்கு அஸ்வமேத யாகம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இறக்கும் பொழுது துளசி இலைகளை யார் சாப்பிட்றாங்களோ பெருமாள் வந்து அவங்கள வந்து சேர்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு. இவ்வளோ பவித்திரமான இந்த துளசி வந்து ரொம்ப ரொம்ப வீட்டில் எல்லாரும் வந்து துளசி மாடம் வைத்து வழிபடுவாங்க. துளசி மாடம் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லுவாங்க. துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றும் பொழுது மிகுந்த பங்கள பாகியம், அந்த வீட்டில் வந்து பெண்கள் வந்து சௌபாகியவதியாக தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாங்க ஐதீகம். ஆனால் வீட்டில் வந்து நம்ம துளசி பூஜை செய்யும் பொழுது அந்த மாடத்துலேருந்து துளசி மாடத்துலேருந்து இலைகள் பறிக்கக்கூடாது, அதுக்குன்னு தனியாக ஒரு இலைகள் துளசி செடி வச்சு அதுலேருந்து தான் பறித்து நம்ம வந்து பெருமாளுக்கு படைக்கணும். துளசி மாடத்தில் அன்றாடம் விளக்கு ஏற்றணும், தூய்மையாக வச்சுக்கணும். துளசி காற்று பற்றுச்சுன்னா அவ்வளோ ஒரு நோய் நொடிகளே வராதுன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க, ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய அந்த துளசி செடி வந்து ரொம்ப ரொம்ப சுபிட்சமானது. வீட்டில் முன்னாடியும் வைக்கலாம், பின்னாடியும் வைக்கலாம், அவ்வளோ ஒரு பவித்திரமான செடி. துளசி இலைகள் வந்து அவ்வளோ புனிதமானது. அது வந்து ஆகர்ஷண சக்தியை உருவாக்கக்கூடிய அந்த இது. பச்சைக்கற்பூரம், துளசி இலைகள், ஏலக்காய் போட்டு பெருமாளுக்கு தீர்த்தம் படைப்பாங்க. பெருமாளுக்கு ஒரு மாலை போட்டாலுமே துளசி மாலை இருந்துச்சுன்னா தான் அவர் வந்து அவருடைய வழிபாடே வந்து புனிதமாகும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த அந்த துளசி இது வந்து எல்லாரும் வச்சிருங்க. ரெண்டு இலை சாப்பிடும்போது நம்மளுடைய நோய் நொடிகள் நீங்கும், ரத்த சுத்திகரிப்பு அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. மன அழுத்தம் குறையும். துளசி இலைகளை சாப்பிடும்பொழுது டென்ஷன் ஆக முடியாது, டென்ஷன் வராது, மன அழுத்தம் வராது, பிளட் ப்ரெஷர் வராது, உடல் வந்து நலமாகும். உடலையும் உள்ளத்தையும் குடும்பத்தையும் சுவிச்சம் பண்ணக்கூடிய இந்த துளசி இலைகள் வந்து ரொம்ப ரொம்ப பவித்திரமானது, ரொம்ப புனிதமானது. இது எல்லாரும் வீட்டில் வச்சு வளர்த்து ரெண்டு இலைகளை நாங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வர உங்கள் உடம்பும் தூய்மையாகும், உங்கள் மனசும் தூய்மையாகும், உங்கள் இல்லமும் தூய்மையாகும். அந்த அளவுக்கு பவித்திரமான இந்த ஒரு துளசி செடி எல்லோரும் வளருங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். இது மாதிரி நிறைய பரிகார விஷயங்கள் நம்மளுடைய யாத்ரா தமிழ் சேனலில் இருக்குது. யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.